சகோதரர் இல்லம், உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று காலை சில தொலைக்காட்சிகளும் சில பத்திரிகையினுடைய சமூக வலைதளத்திலும் வெளியிடப்பட்டதைப் போல எனது இல்லத்தில் இதுபோன்ற சோதனைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். முதலில் இந்த பேட்டியை கொடுப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று நடைபெறுகின்ற இந்த சோதனை குறித்து கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மிக தெளிவான விளக்கங்களை சற்று முன் அளித்திருக்கின்றார்கள். எனவே நான் நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு நடைபெற்ற சில விரும்பத்தகாத செயல்கள் குறித்தும் எதனால் அது ஏற்பட்டது என்பது குறித்தும் எங்களுடைய அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மிக தெளிவாக விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சோதனை என்பது புதிதாக நான் எதிர்கொள்வதல்ல, நாங்கள் எதிர்கொள்வதல்ல. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு இறுதி பிரச்சாரத்திற்கு முன்பாக இதுபோன்ற சோதனைகளை, வருமான வரித்துறையினுடைய சோதனைகளை எதிர்கொண்டோம். தேர்தலினுடைய இறுதி பிரச்சாரத்தை நெருங்குகின்ற நாட்கள் அவசியம் நேரில் வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட சொன்னோம், வாக்குப்பதிவுக்கு முன்பாக எங்களை வரவழைத்து சோதனை என்ற பெயரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு தடை செய்வதற்கான முயற்சிகளாக அது இருக்கும் என்று பிரச்சாரம் முடியட்டும், அதற்கு முன்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுங்கள், முடிந்தால் வீடுகளுக்கு முழுவதுமாக சீல் வைத்தாலும் சரி, அல்லது வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்றால் அவரிடத்திலே அவர்களுக்கு முன்பாக சோதனைகளை நடத்தி முழுவதுமாக என்ன நீங்கள் கைப்பற்றுகிறீர்களோ அதை அவரிடத்திலே கையொப்பம் பெற்றுக்கொண்டு சோதனையை நிறைவு செய்யுங்கள். தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான விளக்கங்களை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படி வருமான வரித்துறை சோதனை என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இதுபோன்று நடைபெற்றது. இப்பொழுது எனது இல்லம் தவிர எனது சகோதரர் இல்லம், நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என பலதரப்பட்ட இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் என்ன ஒரு சிறப்பு செய்தின்னு கேட்டீங்கன்னா, இன்று வருமான வரித்துறை சோதனை நடத்துகின்ற பெரும்பான்மை இடங்கள், முழுவதுமான இடங்கள், ஏற்கனவே அவர்கள் அனைவரும் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள். வருமான வரியை யாரும் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல, வருமான வரியை செலுத்தக்கூடியவர்கள். இன்று சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விரும்பத்தகாத சம்பவங்களை தொடர்ந்து உடனடியாக கரூருக்கு நான் தொடர்பு கொண்டு நிர்வாக பெருமக்கள் யாரும் சோதனை நடைபெறுகின்ற இடங்களில் இருக்கக்கூடாது, முழு ஒத்துழைப்பை சோதனைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். எனவே சொன்ன உடனே அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள். எத்தனை இடங்கள் நடைபெற்றாலும் அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். எவ்வளவு நாட்கள் நடத்தினாலும் முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த சோதனை என்பது, வருமான வரித்துறை சோதனை என்பது, எதிர்கொள்வதற்கு என்னோடு என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை. இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லணும்னா, இந்த சோதனை முழுவதும் நிறைவு பெற்ற பிறகு என்னென்ன நடைமுறைகள் அங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது, என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது, என்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து அதன் பிறகு முழுவதுமாக உங்களிடத்திலே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆகையால் முழு சோதனை நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வருமான வரித்துறைக்கு சென்றவர்கள் சற்று நேரம் வீட்டின் முன்பு காத்திருக்காமல், அதிகாலை நேரம் வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் தம்பியினுடைய இல்லத்தில், அப்போ சோதனைக்கு செல்லக்கூடியவர்கள் பெல் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கதவு நீக்குவாங்க. வீட்டில் இருக்காங்க, தம்பி மட்டும் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்காரு. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறப்பதற்கு முன்பாகவே கேட்டில் ஏறி குதித்து உள்ளே சென்ற வீடியோ எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். என்ன நடந்ததுன்னு திரும்ப நான் விசாரிக்கணும். அதனால் அந்த விசாரணை முடிகின்ற வரை, அந்த விசாரணைக்குள் முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். அதான் நம்மளுடைய கடமை, அதான் நம்மளுடைய நிச்சயமா. சோதனையை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு அறிமுகமானவர்கள், சிலர் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு கூட அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இப்போ நீங்க எனக்கு நண்பர்னா, உங்களுடைய நண்பர் வீட்டுக்கும் அவங்க போயிருக்காங்க.
அது மாதிரி அதுக்கு அவருடைய நண்பர் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அந்த மாதிரி தொடரா செயின் லிங்க் மாதிரியும் போயிருக்காங்க. பார்த்த வரைக்கும் வந்த தகவலின் அடிப்படையில் அகில முழுவதும் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கின்றேன். முழு விவரங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு செய்திகள் போடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இப்ப எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் ஒரு 40 இடங்களுக்கு மேற்பட்ட பகுதிகளில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ங்கிறது இன்னும் முழுவதுமாக வரப்பெற்ற பிறகுதான் எத்தனை இடங்கள் என்பதை இறுதி செய்ய முடியும். இந்த சோதனையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உங்களுடைய இந்த கேள்விக்கு முன்பாக அவர் அதே கேள்விதான் அவர் கேட்டாரு. அது சம்பந்தமா காவல்துறை கண்காணிப்பால் அது சம்பந்தமான விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு. அதுதான் நானும் முன்னாடி சொன்னேன், செவரேறி குதிச்சு உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அது சம்பந்தமா எங்களுடைய பாரதி அவர்கள் அறிவாலயத்தில் மிக தெளிவான விளக்கங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே கருத்துக்கள் நானும் திரும்ப முன்மொழிவது சரியா இருக்காது. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்களை இதில் எடுத்துக்கலாம். எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பு தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்ல, எந்த பாதுகாப்பும் கேட்கல. பாதுகாப்பை கேட்காம எப்படி கொடுக்க முடியும்? அதாவது ஒரு விஷயம், வருமான வரித்துறையினுடைய சோதனையை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே போன்ல எல்லாத்தையும் விலகி போக சொல்றாங்க. யாரும் நிக்க கூடாது, முழுமையான சோதனை நடைபெறட்டும்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்சி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் வர வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து சேர் போட்டு சாமியான பந்து போட்டு அன்னைக்கு அதெல்லாம் பாத்தீங்க. நீங்களும் சில பேர் லைவும் போட்டீங்க.